தம்பி பாத்தீங்களா தம்பி தானி ஆயிட்ட எனக்கு தெரியும் என் மாப்பிள்ள ஸ்ரீராமச்சந்திரன் அவரை கோர்ட்ல நிறுத்தி தண்டனை வாங்கி கொடுக்க போறியா இந்த குழந்தை தலைமையில அடி சத்தியம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீ போய் சொல்லு மிஸ்டர் முத்துமாணிக்கம் அட்வொகேட் ராதாவை நீங்கள் கெடுக்க முயற்சி செய்ததாக உங்கள் மீது குற்றம் சாட்டியிருக்கிறார் அதை நீங்கள் ஒப்புக்கொள்கிறீரா அல்லது மறுக்கிறீரா யோனர் நெருப்புல துரு பிடிக்குமா பிடிக்கும்னு அட்வொகேட் ராதா சொல்றாங்க பஞ்ச பாண்டவர்கள் பாஞ்சாலியை வச்சு விளையாடுறாங்க ஆனா இந்த அம்மா தன்னோட கற்பு வச்சே விளையாடுறாங்க என்ன பொறுத்த வரைக்கும் இது அபாண்ட வீண் பழி ராதா நேருக்கு நேர் கேட்க நான் உனக்கு இருக்க முயற்சி பண்ணுமா சொல்லு புனிதமான ஜென்மம் நினைக்கிறவன் பாசங்கிற வார்த்தைக்கு எடுத்துக்காட்டா இருக்கிறவன் பெண் நினைக்கிறவன் அப்படிப்பட்ட என்ன கோர்ட்ல நிறுத்தி காம வரி பிடிச்சவன் சொல்லிட்டு என் மனசு எப்படி துடிச்சிருக்கும் தெரியுமா எந்த பொண்ணுமே கோர்ட்ல நின்று ஒருத்த என்ன கெடுத்து தான் சொல்றதுக்கு தயங்குவா நாக்கு குசம என்னையும் சேர்த்துல சொன்ன அப்பாவை அவமதிச்ச எங்க அண்ணன் அடிச்ச சுருக்கமா சொன்ன நீ சட்டத்தை மதிக்காதவன் உங்க அப்பா என்ன ஜெயில அடிச்சாரு ஏன் சுதந்திர நாட்டுல உண்மை பேசுறது தப்பா சாராய ஃபேக்டரி வச்சு இந்த ஊரே ஏமாத்திட்டு இருக்கானே அவனை கண்டிக்க வக்கில்லாத உங்க அண்ணன் என்கிட்ட வந்து மோதனா அவனுக்கு பதிலடி கொடுத்தேன் அதனால உன் கண்ணுக்கு வேணும்னா நான் கொலகாரன் கொள்ளக்காரன் ரவுடியா தெரியலாம் நீ சொன்னியே சட்டம் அந்த சட்டத்தை கரைச்சு குடிச்சவனா ஆமா இந்த முத்து மாணிக்க ஒரு காலத்துல போலீஸ் அதிகாரியா இருந்தவன் தான் Yes, I was an inspector once. Yes. வேண்டுதலுக்காக விருதம் இருக்கலாம் அதுல நியாயம் இருக்கு இப்படி வீப்புக்காக இருந்தா யார் தான் என்ன பண்ண முடியும் கடைசியில எல்லாம் என்னாலதான் சொல்லிடுவீங்களே அதான் சாப்பிடுற வரைக்கும் பொறுமையா இருந்தேன்
அப்புறம் நீ என்னடி நினைச்சிட்டு இருக்கீயா? ரோட்ல அந்த ஆட்டம் ஆடுறீங்க? அவர் ஒரு பக்கம் வீடு கட்டுற, நீ ஒரு பக்கம் என்னடி? நாங்க மட்டும் ஆடணும், நீங்களும் தானே ஆடுனீங்க. நீங்க ரெண்டு பேரும் ஆடி நல்ல பேர் வாங்கிடுவீங்க. ஊர்ல பாக்குறவங்களா என்ன மட்டும் ஒன்னும் தெரியாது கேனேன்னு சொல்றதுக்கா? அங்க என்ன இங்கேயும் ஆடுவேடி. ஏய், போலீஸ் வேலைக்கு எழுதிதானே போட்டேன், எனக்கு என்னமோ போலீஸ் வேலை கிடைச்ச மாதிரி போலீஸ் யூனிஃபார்ம்ல போட வச்சு என்ன இன்ஸ்டபடுத்திட்டீங்களே. மாப்பிள்ளை என் பொண்ணுக்கு பிறந்த நாள். ஆமா, பெரிய ஜான்சி ராணி. என்னது சாம்பார்? சாம்பார் அவனி ரெண்டு இட்லி எடுத்துருவா, மாப்பிள்ள சாப்பிடுவாராட்டிருக்கு. இந்த டிரெஸ் போட்டாதான் அவ சாப்பிடுவோம் சொன்ன, அதனால தான் போட்டேன். அதுக்காக நீ இவ்வளவு அதிகாரம் பண்ணக்கூடாது. அதிகாரமா மாப்பிள்ள? இவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்களே, என்னப்பா இது? என்ன தெரியுதா? என்ன அம்மி, இது எப்ப வாங்கினது தெரியுமா? எப்ப வாங்கின? என் பொண்ணு பிறந்தப்பா. ஏன் வாங்கினீங்க அப்போ? என் பொண்ணு இந்த அம்மை முடிச்சு அருந்ததி பார்க்க வேண்டாமா? ஏன், அது சும்மாதான் இருக்கு, அது மேல நின்னு பார்க்க வேண்டியதானே. கள்ளத்துக்கு அவன் மண்டல போட. இல்லீங்க மாமா, இந்த டிரஸ்ல நீங்க எப்படி இருக்கீங்கன்னு பார்க்க ஆசைப்பட்டு தான் போய். அப்படி நான் என்ன பொருட்காட்சிய? ஊர்ல எல்லாரும் என்ன எக்ஸிபிஷன் வேடிக்கை பார்க்குற மாதிரி பார்க்க வச்சிட்டீங்க. உங்க அப்பா என்னன்னா என்ன காட்டி உண்டியல் வசூல் பண்ணிட்டு இருக்காரு. அது பிறந்த நாள் நிதி மாப்பிள. யோ, கொன்னுடுவோம். என்னங்க மாமா? அப்பா அப்படிலாம் பேசாதீங்க மாமா, அவரு உங்க மேல எவ்வளவு பிரிய வச்சிருக்காரு தெரியுமா? அவர் பிரிய வைக்கிறதா முக்கியம்? வேற யார் வைக்கணும்? வைக்க வேண்டியவ வைக்கணும். அவளுக்கே தெரியும். சும்மா ஒரு கலாட்டா பண்ணவே. ஒண்ணும் கலாட்டா ஒண்ணும். நீ உன் பிறந்த நாள் தானே? இன்னைக்கு சினிமாக்கு போலாமா? டிக்கெட் வாங்கிட்டு வரணுமா மாப்பிள? ஒரு இடம் பொருள் எவ்வளவு தெரியாத உனக்கு? போட போடாவா சொல்லுவீங்கடா. சினிமா பாக்குறாங்களாட்டு இருக்குது. இந்த சினிமாக்கு இன்டர்வல் இருக்குதா? அவன் கூட வந்திருக்கான். கோவிந்தன் வாங்க. என்ன விஷயம்? என் பொண்ணுக்கு இன்னைக்கு பிறந்த நாளே. ஐயோ, எங்களால வர முடியாது, எங்க ரெண்டு பேருக்கு ரொம்ப எங்கேஜ்மெண்ட் இருக்கு. நீங்க ஒண்ணும் வரவேண்டாம், என் பொண்ணும் மாப்பிளையும் சினிமா பாக்கணும், நாங்க அதுக்காக டிக்கெட் வாங்க வந்தேன். அவங்க ரெண்டு பேரும் படம் பார்க்க இங்க வரதான? என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க சொன்னதா இங்க சொன்னேன். முதல் வாப்பு டிக்கெட் யாருக்கு கொடுத்துற வேண்டாம், மாப்பிளையும் பொண்ணு அங்கங்க உட்காந்து படம் பார்ப்பாங்க. எவ்வளவு பணம் வேணும்? ஐயய்யா ஐயய்யா. என்ன ஐயய்யா? இன்னைக்கு படம் இல்லைங்க. அது எப்படி படம் எல்லாம் போகும்? நான் சொன்னா உங்களுக்கு பொய் சொல்ற மாதிரியே இருக்கும். இல்ல வேற மாதிரி இருக்கும். நீ சொல்ல வேண்டியதை சொல்லு. படப்பட்டியே வரலங்க. படப்பட்டி வரலன்னா அப்ப படம் இருக்காது. அதைத்தானே நாங்க ஆரம்பத்திலேயே சொன்னோம். அப்ப நான் வர்றேன். சரிங்க மாப்பிள. மாப்பிள மாப்பிள மாப்பிள. என்ன நான் பார்க்கும்போது காணும்? அது அப்படிதான். அம்மா, ஷோக்கு டிக்கெட் வாங்க சொன்ன, வாங்கிட்டீங்களா? அது என்னமோ தெரியல மாப்பிள. தியேட்டருக்கு முன்னால பெரிய போஸ்டர் எல்லாம் ஒட்டி இருக்கிறாங்க. இந்த ஊர் ஜனங்கள் நிறைய பேர் படம் பாக்குற நிக்கிறாங்க. என் பொண்ணு மாப்பிள்ளையும் நானும் படம் பார்க்கணும், ஒரு மூணு டிக்கெட் கொடுங்கன்னு கேட்டேன். உங்க பேரு சொன்னோம்னா சுத்தமா படம் இல்லைன்டா. அவ்வளவு கூட்டம் நிக்க போது ஏன் ஷோ கேன்சல் பண்றான்? இதேதான் நானும் கேட்டேன். ரீல் வரல. ரீல் வரலையா இல்ல செலவாகுமே டிக்கெட் வாங்காம வந்து ரீல் பண்றீங்களா? சத்தியமே இல்ல மாப்பிள. என்ன நீ திரும்ப தியேட்டருக்குள்ள ஏதோ நடக்குது போல் இருக்கு. மாப்பிள, அன்னைக்கு நான் போகும்போது கூட சோ இல்லைன்ட்டேன். அப்படியா? இன்னைக்கு விட்டுறாதீங்க. இங்க வா.
நீங்க நம்ம ரெண்டு பேரும் ஷோக்கு போறோம். ஆனா இப்படி